ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகேவா அப்போ நம்ம ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் நியூட்டனோட செகண்டில் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் டு ஆக்சிலரேஷன் அப்போ ஃபோர்ஸோட மேக்னடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாசுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்கேலார் ஓகேவா அதை வந்து ஆக்சிலரேஷன் கூட வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஃபோர்ஸ் அப்போ இந்த ஃபோர்ஸோட மேக்னடியூடை டிசைட் பண்ணுறதுல நம்ம மாசையும் ஆக்சலரேஷனோட மேக்னெடியூடையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கிடைக்கும் ஆனால் ஃபோர்ஸோட டேரக்ஷனை டிசைட் பண்ணுறது எது ஆக்சலரேஷன் மட்டும்தான் அப்போ ஆக்சிலரேஷனோட டேரெக்ஷன் எதுவோ அந்த டேரெக்ஷனில் தான் என்னாகும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்போ இங்கே மாசுங்கிறது ஃபோர்ஸோட மேக்னெடியூட டிசைட் பண்ணுறதுல மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது இதால் என்ன பண்ண முடியாது டேரெக்ஷனை தீர்மானிக்க முடியாது ஏன்னா மாஸ் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் மாசில் என்றைக்கும் நெகட்டிவ் வரவே வராது ஓகேவா சரி அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் மொமெண்டம் அப்போ மொமெண்டம் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு வி வெக்டார் அப்போ இதே மாதிரி தான் இங்கே அப்போ மொமெண்டத்தோட மேக்னடியூடை டிசைட் பண்ணுறதுல தான் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியோட மேக்னடியூட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மொமெண்டத்தோட மேக்னிட்டியூட் கிடைக்கும் பட் மொமெண்டத்தோட டேரெக்ஷனை டிசைட் பண்ணுறது வெலாசிட்டி மட்டும்தான் சரியா ஏன்னா மாஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் சரி ஒரு பாசிட்டிவ் நம்பர் எப்போவுமே ஓகேவா பாசிட்டிவ் ஸ்கேலார்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எஃப்எக்டார் இஸ் ஈக்குவல்டு க்யூஇன்ட்டு இஎக்டார் இது நீங்கள் டுவெல்த்தில் தான் படிப்பீங்க இந்த ஈக்குவேஷன் சரியா அதாவது ஒரு சார்ஜ் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்போ க்யூங்கிறது ஒரு சார்ஜு ஓகேவா அது எலக்ட்ரானோ ப்ரோட்டானோ இருக்கலாம் அப்போ அதுவும் அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம அந்த சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பட் இங்கே சார்ஜ் வந்து இங்கே மாஸ் மாதிரி ஒரு பாசிட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் ஸ்கேலாக கிடையாது சார்ஜ் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓகேவா ப்ரோட்டானாக இருந்தால் அது பாசிட்டிவாக இருக்கும் எலக்ட்ரானாக இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும் அப்போ இங்கே ஃபோர்ஸ் இந்த க்யூ வந்து ஒரு ஸ்கேலாராக இருந்தாலும் இது வந்து இந்த ஃபோர்ஸோட மேக்னடியூடை டிசைட் பண்ணுறதில் முக்கியமான இதாக இருக்குது பட் அதே மாதிரி இதோட டேரக்ஷன் பாசிட்டிவாக சேம் டேரக்ஷனாக இவெக்டாரோட டேரக்ஷன்லேயே தான் ஃபோர்ஸ் இருக்குமா அல்லது இவெக்டாருக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குமாங்கிறத தீர்மானிக்கிறதுல இங்கே க்யூவோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம் சரியா பாசிட்டிவாக இருந்தால் இ வெக்டாரோட டேரக்ஷன்லையே வெக்டாரும் இருக்கும் சரியா அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டேரெக்ஷனோ அந்த டேரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இதுவே க்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஓகேவா தேங்க் யூவா